அவர் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ அவர் ஒரு நன்மையிலும் குறை வைக்க மாட்டார். அல்லேலூயா. அவர் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். சங்கீதம் 20:3 இவ்விதமாய் சொல்லுகிறது, நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. 4 அவர் உமது மன விருப்பத்தின்படி, அவர் உன் மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆலோசனைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரியமானவர்களே, அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி நீ போடுகிற எல்லா ஆலோசனைகளையும் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து புன்னகையோட சொல்லுங்க, பிரியமானவர்களே, நினைத்து தந்தருள்வார். நினைப்பாரு தந்தருள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, நினைப்பாரு. நீ செலுத்துகிற காணிக்கைகள், உன்னை அர்ப்பணித்திருக்கிறதான அர்ப்பணிப்பு எல்லாம் நினைப்பார். மீண்டும் வாசிப்போம் அந்த வசனத்தை. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நினைப்பாரு தந்தருள்வார். அல்லேலூயா. நினைக்கும் போது சரக்கு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை குறித்து ஏதாவது நினைக்கும் போது ஏதாவது ஒன்று உன்னை குறித்து பேசுவதற்கு, உன்னை குறித்து பிரியமானவர்களை சொல்லுவதற்கு, உன்னை குறித்து உன் கிரியைகளை குறித்தோ அறிக்கையிடுவதற்கு, நீ செய்கிறது ஏதாகில ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அதை நினைத்து உனக்கு வேண்டியதெல்லாம் தந்தருள்வார். விசுவாசிக்கிறவங்க, செய்தியோடு இருக்கிறவங்க, கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் தேவனாகிய கர்த்தர் நினைவு கூறுகிற தேவன். வேதம் சொல்லுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:12 சொல்லும் போது வாசிங்க. மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ, மனுஷன் உங்களுக்கு என்ன செய்யணும்னு விரும்புறீங்களோ அவைகளை நீங்களும், அதை நீங்க என்ன செய்யுங்க, அவர்களுக்கு செய்யுங்க, அவங்களுக்கு செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நோ ஒன் வே டிராபிக். நீ என்ன செய்கிறியோ அதை தான் உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. நினைவு, உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர்? நினைத்து மன விருப்பத்தின்படி தந்தருளுகிறவர், நிறைவேற்றுகிறவர். மனுஷனிடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களையும் நீங்கள் செய்யும்போது அதை நினைத்து அவன் செய்கிறவன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவங்க இப்படி செய்யலையே, இவங்க இப்படி செய்யலையே, இது நமக்கு யாரும் உதவ மாட்டேங்கிறாங்களே, இவங்க யாரும் நமக்கு கை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே என்று சொல்லி கலங்காதே. வேதம் இயேசுவானவர் சொல்லி தர்றாரு, மனுஷன் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாயோ அதை நீ அவர்களுக்கு என்ன செய்ய செய்கிறவனாயிரு, அப்பொழுது அவர்கள் அதை உனக்கு தருவார்கள். தேவன் சொல்லுகிறார், நீ செய்த காரியங்களை நினைத்து அவர் உங்களுக்கு தந்தருளுகிறவராயிருப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதே வசனத்தை மீண்டும் லூக்கா சுவிசேஷகன் சொல்லுகிறார். வாசிங்க, லூக்கா 6:31 வாசிங்க பார்ப்போம். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால், மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, மனுஷர் உங்களை எப்படி செய்யணும்னு விரும்புகிறீர்களோ அப்படியே, அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுதான் ரொம்ப ப்ராப்ளம். யாராவது எதுனா செஞ்சா நல்லா இருக்கும், யாராவது எதுனா தந்தா நல்லா இருக்கும், யாராவது நம்மளை பாராட்டினா நல்லா இருக்கும்,
யாராவது நம்மளை கனப்படுத்தி கொஞ்சம் மரியாதை பண்ணால் நல்லா இருக்கும், யாராவது நம்மளை உயர்த்தி பேசினா நல்லா இருக்கும், யாராவது நமக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, மனுஷன்கிட்ட இருந்து எதை எதிர்பார்க்கிறியோ அதை நீ செய்கிறவனாய், அந்த மனிதனுக்கு செய்கிறவனாய், மனிதர்கள் மத்தியில் நீ செய்கிறவனாய் இருக்கும் பொழுது அது நீ உனக்கு செய்யப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு எப்பவும் ஏமாத்துற குணம், கோவப்பட்டால் கோவப்படுங்க, கோவம் வரலன்னா பக்கத்தில் உள்ளவங்கக்கிட்ட கோவத்தை வாங்கி நீங்கள் கோவப்பட்டுக்கிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பவும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், ஆனால் வேதம் சொல்லுது நீ என்ன செய்யணும்னு விரும்புறியோ, உனக்கு என்ன செய்யணும்னு நீ விரும்புறியோ அதை நீ மற்றவர்களுக்கு செய், அப்பொழுது அது உனக்கு செய்யப்படும். வேதமும் சொல்லுகிறார், ஆண்டவரும் சொல்லுகிறார், நீ செலுத்துகிற எல்லா காரியங்களையும் நான் நினைத்து அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளுவார். நீ போடுகிற எல்லா ஆலோசனைகளிலும் அவர் உனக்கு கூட இருப்பார். நீ அவருடைய ஆலோசனைக்கு கூட இருந்தா அவர் வா ஆலோசனைக்கு கூட இருப்பார். எரேமியா 29:11 சொல்லுகிறது, உன் பேரிலே நினைத்திருக்கிற நினைவுகளை நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்து வைத்திருக்கிறேன். சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளையே உன்னை குறித்து நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அப்படி என்றால் தேவன் நம்மை குறித்தும் அறிந்து வைத்திருக்கிறார், நமக்கு குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதே நேரத்திலே நாம் அவருடைய திட்டத்தில் இசைந்து நிற்கும் பொழுது நம்முடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறவராயிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ வேதம் சொல்லுகிறது, நாம் அவருக்கு செலுத்துவதை நினைத்து நம்முடைய ஆலோசனைகளையும் நம்முடைய விருப்பமும் என்ன என்பதை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2:1-11 வரைக்கும் வாசிக்கும் போது இயேசுவானவர் இந்த பூமியிலே பிரியமானவர்களே வெளிப்பட்ட போது, மனுஷனாய் வெளிப்பட்ட பொழுது பிரியமானவர்களே, ஞான சாஸ்திரிகள் அநேகர் அவரை பார்க்கும்படியாய் கடந்து சென்றார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே 3 காணிக்கை செலுத்தியிருக்கிறபடியாலே, குறித்திருக்கிறபடியாலே பிரியமானவர்களே, அநேக நேரம் நம்ம மாட்டுக்கொட்டாய் உண்டாக்கி அதில் 3 தாத்தாமார்கள் ராஜாக்களை இல்லாட்டி சாஸ்திரிகளை உட்கார வைத்து விடுகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அநேகர் அதில் சென்றிருக்க கூடும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே வேதம் சொல்லுதோ பிரியமானவர்களே, அவரை பார்க்கும்படியாய் சென்றார்கள். சென்றபொழுது அவர்கள் ஞானம் உள்ளவர்களாய் இருந்தபடியாலே அன்றைய தினம், வாசிக்கலாமா 1:1 வாசிக்கலாமா, ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபொழுது. In the days of Herod the Great, ஏரோது ராஜா, அவனுடைய பேர் ஏரோது சிறந்தவன். ஏரோது கிரேட் என்னென்று சொன்னால் அவன் யுத்தத்திலே சிறந்தவனாய் இருந்தான், நாட்டை பிடிப்பதிலே சிறந்தவனாயிருந்தான். அவன் நாட்களிலே அந்த தேசத்திற்கு பிரியமானவர்களை மிகவும் அலங்காரம் கொடுக்கிறவனாயிருந்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தன் சிங்காசனத்தையும் தன் ராஜ்யத்தையும் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி தன் சொந்த மனைவியையே கொலை செய்தவன், பிரியமானவர்களே தன் பிள்ளையையே கொலை செய்தவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தன் சிங்காசனத்தின் மேலே மிகவும் கவனமோ இருந்தவன் ஹெரோத் த கிரேட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்டிபாஸ் என்கிறதான பிரியமானவர்களை அகஸ்துவே ராஜா, அவர் பிரியமானவர்களை ரோமாபுரியின் கைசரா இருந்தபோது வெந்த ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அவர் மன்னனாய் ரோம சாம்ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருந்த போது அவருக்கு கீழே புரோவின்சனாய், அவருக்கு கீழே உள்ள நாடாக பிரியமானவர்களே ஏரோது ராஜா நடத்தி கொண்டிருந்தார். அல்லேலூயா. காலங்கள் குறிப்பிடப்பட்டதா இருந்தது. வேதம் சொல்லுது காலங்கள் மாத்திரமல்ல இடத்தையும் குறிப்பிடப்படுகிறதை பார்க்கிறோம். பெத்லகேமிலே நடந்ததான ஒரு சம்பவம். இந்த பெத்லகேமுக்கு நான் கூட போயிருக்கிறேன்.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பெத்லகேமிலே நடந்ததான சம்பவம், பெத்லகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்பத்தின் வீடுக்கு வானத்திலிருந்து ஒரு அப்பம் இறங்கி வந்தது. அதுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் எழுதின சுவிசேஷம் 6 வாசிக்கும் போது இயேசு சொல்லுகிறார், ஜீவப்பம் நானே என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்பத்தின் வீடுக்கு அப்பம் இறங்கி வந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பெத்லகேமிலே நடந்த ஒரு சம்பவம். ஏன் அதற்கு அப்பத்தின் வீடு என்று சொல்லுகிறார்கள்? எப்பொழுதும் இட் வாஸ் ஏ ஃபர்டைல்டு லேண்ட், நல்ல கோதுமை விளைச்சல் இருந்ததான ஒரு இடம். ரூத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுதும், பிரியமானவர்களே, தாவீதின் பாட்டி யார்? ரூத்து. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கோதுமை கதிரை புரக்கி தன் ஜீவனை நடத்தும்படியாக வந்த அந்த இடம் தாவீதுடைய சொந்த ஊர். ஆனபடியாலே இயேசுவானவர் கற்பனை அல்ல, சரித்திரத்தில் உள்ளதான ஒரு புருஷன். அவர் கற்பனை அல்ல, ஏதோ ஒரு இடத்தில் நடந்தவர் அல்ல. இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய ஆசியா கண்டத்தில் வந்தவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை தான் பார்க்கிறோம். வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, கிழக்கிலிருந்து வான சாஸ்திரிகள் அவரை பணிந்து கொள்ளும்படியாய் வந்தார்கள். வேத ஆராய்ச்சியர்கள் சொல்லுகிறார்கள், பிரியமானவர்களே, மேபி த அரேபியன்ஸ், மேபி த ஈரோ இண்டோ யூரோப்பியன்ஸ். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவரை பார்க்கும்படியாய் வந்திருக்கலாம். வழி மாறிய மன்னனுடைய இடத்துக்கு போனார்கள். அதனாலே பலவிதமான குழப்பங்கள் உண்டாயிற்று. எப்பொழுது நாம் வழி மாறி போகிறோமோ அப்பொழுதெல்லாம் குழப்பங்கள் உண்டாகும். ஆனால் வேதம் சொல்லுது 10 பிரியமானவர்களே, அவர்கள் மீண்டும் அந்த நட்சத்திரத்தை கண்டார்கள். நட்சத்திரத்தை கண்டபொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நட்சத்திரம் பிள்ளை இருக்கிற இடத்துக்கு நேராக அவர்களை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. இப்போ வாசிக்கலாம், 11 வாசிப்போம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதின் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாய் கொண்டு வந்து வைத்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆரம்பத்திலே நான் சொன்னேன், நீ செலுத்துகிறதை அவர் நினைப்பார். நீ உன்னை அர்ப்பணித்ததை அவர் கண்ணோக்கமாய் பார்ப்பார். பார்த்து உன் மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். ஆலோசனை செய்யும் போது அது கைகூடி வரும்படிக்கு உனக்கு துணையாயிருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி அவ்வளவுதான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இந்த செய்தியை 1 பேசினாலும் சரி, 10 பேசினாலும் சரி, செய்தியின் கருத்து இவ்வளவுதான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ செலுத்தினதை நினைப்பார். எப்படி செலுத்துகிறாய், என்னத்தை செலுத்துகிறாய் என்று அவர் நினைப்பார். வேதம் சொல்லுது, அவர் மாம்சத்தில் இருந்ததான நாட்களிலே. பிரியமானவர்களே, மார்க் எழுதின சுவிசேஷம் 12:41 வாசிக்கும் போது, அவர் மாம்சத்தில் இருந்ததான நாட்களிலே காணிக்கையின் பெட்டிக்கு முன்னால் உட்கார்ந்தார். லூக்கா சொல்லும்போது சொல்லுகிறார், பரிசுத்த லூக்கா சொல்லும்போது சொல்லுகிறார், பிரியமானவர்கள், 21:1 அவர் கண்களை ஏறெடுத்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். எதை பார்த்தாரு? காணிக்கை பெட்டியிலே போடுகிறவர்களை பார்த்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேதம் சொல்லுது, நன்றாய் கவனிக்கணும் பிரியமானவர்களே, என் வேத வசனம் சொல்லுது பாருங்க, அவர் மாம்சத்தில் இருந்ததான நாட்களிலே காணிக்கைக்கு பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்துட்டு இருந்தார். 2, பிரியமானவர்களே, போட்டுக்கொண்டிருந்ததையே பார்த்தார்.
பார்த்து இங்கே வேதம் சொல்லுது அங்கே சாட்சி கூறினார். வாசிக்கலாமா அந்த சமத்தை வாசிங்க பார்ப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மார்க்கு 12:41. பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். பார்த்து கொண்டே இருந்தார். கோயில்ல என்னத்தை பார்க்கறதுக்கு இருக்கு? சிலவங்க பிள்ளைங்களை ரொம்ப கவனமா கோயில்ல தான் பார்ப்போம். எங்க ஓடினாலும் வீட்டில் இருக்கும்போது பார்க்க மாட்டோம். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்கிறேன் பிரியமானவர்களே, அந்த பிள்ளை ரோடுகளிலே தவுண்டு ஓடுது. ஆனால் அந்த தாய் என்ன செய்யலை? கண்டுகளில் இன்னொருத்தர்கிட்ட பேசுறதுலே இருக்கு. ஆனால் கோயிலுக்கு வந்தால் நம்ம கண் எங்கே இருக்குங்க? பிள்ளையே பார்த்துட்டு கொஞ்சிக்கிட்டே இருக்கு, ஆடிக்கிட்டே இருக்கு. ஆனால் ஏசப்பா கோயிலுக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் பார்த்து கொண்டே இருந்தார். வேதம் சொல்லுது நினைவு கூர்ந்து ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றுகிறவராய் துணை நிற்கிறவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இந்த சம்பவத்துக்கு நேராய் கடந்து வருகிறவர்களாக இருப்போம். வாசிங்க சங்கீதம் 96:8-9 வாசிங்க. கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி. கர்த்தருக்கும் அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை நீங்கள் செலுத்துகிறவர்களாக இருங்கள். அவரை கர்த்தர் என்று சொல்லுகிறீர்கள், அவரை ஆண்டவர் என்று சொல்லுகிறீர்கள். அந்த கர்த்தருக்கும் அந்த ஆண்டவருக்கும் ஒரு மேன்மை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு ஒரு மேன்மை இருக்கிறது, ஓட்டலுக்கும் ஒரு மேன்மை இருக்கு, நம்ம அப்பாவுக்கு ஒரு மேன்மை இருக்கிறது, நம்ம அம்மாவுக்கு ஒரு மேன்மை இருக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு மேன்மை இருக்கு. அதே நேரத்தில் நம்ம மற்றவர்களையும் வயசானவங்களை கனப்படுத்தும்படியாய் சிலரை தகப்பன் என்று கூப்பிடுகிறோம். அந்த மேன்மை வேற. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானோர்ல, நம்மை நடத்துகிறவர்களுக்கு சொல்லுகிறோம் தாயார், ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய தாய் என்று சொல்லுகிறோம். அதுடைய கணம் வேற. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொன்றுக்கும் அது அதன் மேன்மைகள் உண்டோ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கு வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, கர்த்தருக்கும் வாசிங்க 96:8 கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்கு உரிய, அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி, மகிமையை நீங்கள் செலுத்துகிறவர்களாயிருங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு மகத்துவம் உண்டோ, அவருக்கு ஒரு மேன்மை உண்டு. அந்த மேன்மைக்கு ஏதுவான மகிமையை செலுத்தி அதற்கேற்ற காணிக்கையை செலுத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படின்னா, சமையல் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை, சொமோட்டோ நம்பர் எல்லாரும் மொபைல் நம்பர்லையும் இருக்கும். அல்லேலூயா. சொமோட்டோவா டமாட்டாவா என்னங்க அது பேர்? சமையல் பண்ணுறதுக்கே இஷ்டம் இல்லைங்க. நிறைய இடத்துல பார்த்தா பிரியமானவர்களே, இன்றைக்கி பேக்கரி நிறையா வந்துருச்சு. காரணம் என்னென்னா, காலையில் உழைப்போம், சாயங்காலம் பேக்கரியில் சாப்பிடுவோம். ஓகே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உழைத்ததை தன் பிரயாசத்தினால் பொங்கி சாப்பிட்றதுக்கு மனசு இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேதம் சொல்லுகிறது, விதைக்காமல் நமக்கு என்ன இல்லை? அறுவடை இல்லை. வேதம் சொல்லுது பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு மேன்மை உண்டு. அந்த மேன்மைக்குரிய கணத்தை அவருக்கு செலுத்தும் போது, அவர் எதிர்பார்க்கிற காரியங்களை நீ செய்யும் பொழுது, அதற்குரிய பலனை அறுக்கிறவனாயிருப்பாய். அல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவன் சொல்லுங்க, விதைக்கிறவன் என்ன செய்வான்? அறுவடை செய்வான். விதைக்கிறவன் என்ன செய்வான்? கனியை புசிப்பான்.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தட் இஸ் த லாஜிக். அப்போ வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, கர்த்தருக்கும் அவருடைய நாமத்துக்கு ஏற்ற மகிமையை செலுத்தி, வாசிங்க பாப்போம், காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்கள், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப பிரியமானவர்களே, இங்கே மூன்று காணிக்கை கொண்டு வரப்படுகிறது. இந்த மூன்று காணிக்கையையும் மூன்று காரியங்களை குறித்து விவரமாய் சொல்லுகிறதா இருக்கிறது. அதான் இன்னைக்குள்ள செய்தி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவனுக்கு செலுத்துவதை தேவன் நம்மில் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். அந்த எதிர்பார்ப்பை நினைக்கும் போது, நாம் நிறைவேற்றும் பொழுது, நம்முடைய காரியங்களில் அவர் துணை நிற்கிறவராயிருக்கிறார். மல்கியாவின் புஸ்தகம் 1:11 வாசிப்போம். சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி, அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும், அது மூழ்கும் திசை வரைக்கும், என் நாமம் ஜனங்களுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும், என் நாமம் ஜனங்கள் நடுவிலே மகத்துவமாய் இருக்கும், எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும், என் நாமத்திற்குரிய ஜபமும், சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும், சுத்தமான காணிக்கைகள் செலுத்தப்படுகிறதாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முன்பு அப்படி அல்ல. எருசலேமிலே நியமிக்கப்பட்ட இடத்திலே, உபாகமத்தின் புஸ்தகத்தில் 12 வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், கண்ட இடத்திலும் நீ போய் உன் காணிக்கையை செலுத்தாதபடி, கர்த்தருடைய நாமம் விளங்கும்படிக்கு கர்த்தர் உனக்கு கொடுத்ததான பலிப்பீடத்தில் போய் உன் பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்துகிறவனாக இரு என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும், பிரியமானவர்களே, ஜனங்கள் யாவரும் அவரை பணிந்து கொள்கிறவர்களாக இருப்பார்கள். மாத்திரமல்ல, அவருக்கு தூபத்தை போல ஜபங்களையும் தூபங்களையும் ஏறெடுக்கிறவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் அவருக்கு காணிக்கை செலுத்துகிறவர்களாக இருப்பார்கள். இந்த காணிக்கை அவர் என்ன செய்கிறாராம்? மல்கியாவின் புஸ்தகம் 3:3 வாசிப்போம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டு இருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கு, அவர்கள் செலுத்துகிறது அக்கிரமத்தின் காணிக்கையாய் இராதபடிக்கு. அவர்கள் செலுத்துவது, பிரியமானவர்களே, ஏமாற்றுகிற காணிக்கையாயிராதபடிக்கு. அவர்கள் செலுத்துவது வஞ்சனையான காணிக்கையாய் இராதபடிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உபதேசங்களை கேட்கும் பொழுது பிரியமானவர்களே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இனி கிறிஸ்மஸ் வரப்போகுது, பண்டிகை நாட்கள் வரப்போகுது. அதனால் உங்களை, பிரியமானவர்களே, உங்கள் வாய்க்கு கேட்கும், உங்கள் மனசுக்கு இனிப்பான பிரசங்கம் பண்ணணும். அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு உபதேசத்தின் பிரசங்கம். அல்லேலூயா. கை கொண்டு வந்தவங்க மாத்திரம் கையை உயர்த்தி, கை இல்லைன்னா பக்கத்தில் உள்ளவங்கக்கிட்ட வாடகை பிடிச்சி இந்த கையை தூக்கி வச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நீ அவருடைய சமூகத்திலே லேவியனாய் இருக்கிறதான நீ, ஆராதிக்கின்றவனாய் இருக்கின்றதான நீ, தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பணிவிடை செய்யும்படிக்கு வேர் விரிக்கப்பட்டு இருக்கிறதான நீ, தேவ சமூகத்தில் கொண்டு வருகிறது நீதியின் பலியாய் இருக்க வேண்டும், நீதி உள்ள காணிக்கையாய் இருக்க வேண்டும், பரிசுத்தமுள்ள காணிக்கையாய் இருக்க வேண்டும், அங்கீகரிக்கப்பட்ட காணிக்கையாய் இருக்க வேண்டும்
என்று சொல்லி அவர் உட்கார்ந்து நீர் கொண்டு வருகிறதை என்ன செய்வாராம்? சோதித்து பார்ப்பார். அல்லேலூயா. He will test and see how you are bringing. வேதம் சொல்லுது, நீ செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம், சொல்லுங்க எல்லாரும் வாய் திறந்து, அவர் காணிக்கைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து உன் மன விருப்பத்தின்படி தந்தருளி உன் ஆலோசனைகள் எல்லாம் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்க வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிடுகிறது போல லேவியனாகிய நீ கொண்டு வருகிற காணிக்கையை அவர் சோதித்து பார்ப்பார். அல்லேலூயா. சோதித்து பார்க்கிறவர் எப்படி சோதித்து பார்ப்பார்? வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, நீ உன் சகோதரனிடத்தில் எப்படி இருக்கிறாய் என்பதை சோதித்து பார்ப்பார். இயேசு சொல்லுகிறாரு, யாராகிலும் பலிப்பீடத்தில் நீங்களை காணிக்கை செலுத்தும்படியாய் வரும் பொழுது உன் சகோதரனிடத்தில் உனக்கு ஏதாகிலும் வேற்றுமை இருக்கும் என்று சொன்னால் அவனோடு ஒப்புரவாகிவிட்டு பின்பு வந்து பலி செலுத்துகிறவனாயிரு. உன் குடும்பத்திலே தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை நீ செய்வாய் என்று சொன்னால் உன் காணிக்கை அங்கீகரிக்கப்படாது. வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, பிரதான ஆசாரியர் சொல்லுகிறார் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கும் போது, பிரியமானவர்களே, இரத்தம் சிந்தின காணிக்கைகள் அங்கீகரிக்கப்படாது. இரத்தம் சிந்தின காணிக்கையை அவர் அங்கீகரிக்க மாட்டார். விபச்சாரத்தின் காணிக்கையை அவர் அங்கீகரிக்க மாட்டார். நாய் விற்ற பணத்தை அங்கீகரிக்க மாட்டார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவருக்கு செலுத்தும் பொழுது சுத்த இருதயம் உள்ளவர்களாய் செலுத்துகிறவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் என்ன? தேவன் அதை நிதானித்து பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம வரும்போது பாக்கெட்டில் என்ன இருக்கோ அப்படி சவிச்சு புளிச்சு உள்ளே போட்டுறோம். ஆனால் ஆண்டவர் அதை சோதிக்கிறார். சோதிக்கும் போது எப்படி சோதிக்கிறாரு? நீ எப்படி வர்றன்னு சோதிக்கிறாரு. நீ எங்கேருந்து வர்றன்னு சோதிக்கிறாரு. உன்னை ஆராய்ந்து பார்க்கிறார். உன்னை ஆராய்ந்து பார்க்கிறது மாத்திரமல்ல, நீ செலுத்துகிற பலியையும் அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வசனத்தை தான் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். மல்கியாவின் புஸ்தகம், பிரியமானவர்களே, மல்கியாவின் புஸ்தகம் 2:13 வாசிங்க பார்ப்போம். நீங்கள் இரண்டாம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். அல்லேலூயா. காணிக்க செலுத்தணுமே. இந்த பாஸ்டருக்கு போய், இந்த கோயிலுக்கு போய், இவங்களுக்கு போய் கொடுக்கணுமாங்கோ, இதுக்கு கொடுக்கணுமாங்கோ, இவருக்கு என்ன குறைச்சல்? இவர் ஏற்கனவே பானை வயிறு வச்சிருக்கிறார், எவ்வளோ சாப்பிடுவார் தெரியல, இவருக்கு கொடுக்கணுமாங்கோ, நம்ம உழைச்சி தான் கொடுக்கணுமாங்கோ. வேதம் சொல்லுது, அந்த காணிக்கையை ஒரு வாட்டி நான் வாங்கிடுவேன், ஏன்னா நீ எனக்கு ரொம்ப பிரியம். அதனால் நீ கொடுக்கும்போது ஒரு தடவை நீ வரும்பொழுது மனசு உடைஞ்சு போய் நீ வந்து கொடுத்த, இல்லாட்டி மன சஞ்சலத்தோடு கொடுத்தாலும் நான் அதை வாங்கிக்கிடுவேன். ரெண்டாவது வாட்டிக்கு வந்து கொடுத்தேன்னா அதை நான் வாங்க மாட்டேன். இல்லை இல்லையா, அப்படி இருக்கா பைபிளில்? ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார். ஆனதுனால நீ கொடுக்கறத என்ன செய்ய மாட்டார்? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், என்ன செய்ய மாட்டார்? மதிக்க மாட்டார். அரசா கொடுத்துட்டாம்பா, நீ எப்படி சொல்றியோ அப்படியே தான் அவர் சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பிரியமானவர்களே, செலுத்தும் பொழுது நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு நன்றி நிறைந்ததா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பட்டுச்சேலை எடுக்க போனேன்னா, பட்டுச்சேலை எடுக்க போகும்போது அவன் திடீர்னு சொல்லி ஒரு நோட்டை நீட்டினான். இருந்த கூட்டத்தில் கிடைச்சது எனக்கு ஒரு கிழிஞ்ச நோட்டு. அந்த நோட்டை எங்கெல்லாமோ கடைக்கு கொண்டு போனேன், யாரும் வாங்கலை. அதனால் எங்கள் ஊரில் ஒரு அப்பாவியான ஒரு பாஸ்டர் இருக்கார், அவர் பெட்டியில் டொனிங்னு போட்டேன். இல்லையா, சோத்திரம்.
அது குழந்தை கையில் கொடுத்துருந்தாலும் அது கொஞ்சம் சப்பி பார்த்து கிழிச்சு பார்த்து ஆடி இருக்கும். ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா அதை மதிக்க மாட்டார். பிகாஸ் ஈ வில் சீ இன் அண்ட் த்ரூ அவுட். உள்ளையும் பார்ப்பார், வெளியையும் பார்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ செலுத்தும் வாசிங்க சொல்லுங்க பாப்போம், மனப்பாடமா இந்த ரெண்டு வசனமும் மனப்பாடமா போயிடணும். ஒவ்வொரு ஆராதனைக்கு வந்தா ஏதாவது படிச்சுட்டு போகணும். சொல்லுங்க, நீ செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைத்து உன்னை சர்வாங்க தகன பலியாய் அர்ப்பணித்திருக்கிறதான அந்த அர்ப்பணத்தையும் நினைத்து உன் மன விருப்பத்தின்படி தந்தருளி உன் ஆலோசனை எல்லாம் என்ன செய்வாரு. நமக்கு என்ன விருப்பம் சொல்லுங்க பாப்போம், நான் என்ன மனசுல நினைக்கிறேனோ அதெல்லாம் நடக்கணும். நான் என்ன காரியம் செய்தாலும், நான் என்ன ஒரு வார்த்தையை சொன்னாலும் அது கை கூடி வரணும். இது ரெண்டு ஆண்டவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். எப்பொழுது நீ நினைக்கும் போது, நீ செலுத்தும் போது, நீ அர்ப்பணிக்கும் போது அதை நினைவு கூர்ந்து உனக்கு நிறைவேற்றுவார். காரணம் நீ கொண்டு வரும் பொழுது அதை யோசித்து பார்ப்பார். வேதம் சொல்லுது, மல்கியாவின் புஸ்தகம் 3:9 வாசிக்கும் போது அங்கே வேதம் சொல்லுது, வாசிங்க 8 மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை ஏமாத்தலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். நம்ம சபையில் அவ்வளோ திருநெல்வேலி கிடையாது. எங்க திருநெல்வேலி அல்வா கின்றதுல சூப்பர். அல்லேலூயா. இங்கே திருநெல்வேலிக்காரங்க கம்மி, அதனால தான் தைரியமாக சொல்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதில் ஃபேமஸான அல்வா எது தெரியுமா? லைட்டே இல்லாமல் இருட்டு கடையில் இருக்கிற அல்வா. அல்லேலூயா. வேணா ஊரில் போய் கேளுங்க, இருட்டு கடை அல்வா எங்கே கிடைக்கும்னு சொல்லி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் வேதம் சொல்லுகிறது மனுஷன் தேவனை ஏமாத்தலாமா? நீங்கள் எனக்கு வஞ்சித்தீர்கள். கீழே வாசிங்களேன், ஸ்பீடா போயிருவோம், டைம் ஓடுது. நீங்க சொல்றீங்க ஆண்டவருக்கு யாருப்பா லைட் அடிக்க முடியும், அவரை இப்படி ஏமாத்த முடியும். நான் வானத்துக்கு போனாலும் அங்க இருக்கிறார், என் நினைவுகள் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார், அவரை நாங்க ஏமாத்துனதே இல்லைன்னு சொல்றீங்களே. வாசிங்க, தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே நீங்கள் அது வேண்டாம் என்னை வஞ்சித்தீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்றாரு 10 வசனம், ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம். தசம பாகம் என்றால் என்ன? நான் சம்பாதிக்கிறதிலே என் தேவன் எனக்கு பலன் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 8 வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்து, உங்களுக்கு ஒரு வேலையை நான் கொடுக்கும் போது, அந்த வேலையில் நீங்கள் சம்பாதிக்கும் போது, இது என் கையின் பலன் என்று சொல்லி நீங்கள் சொல்லாதபடிக்கு கர்த்தர் தாமே நான் வேலை செய்யும்படியாக எனக்கு பலன் தந்தார் என்று சொல்லி எண்ணுவீர்கள் என்று சொன்னால் அது மேன்மை உள்ளதாயிருக்கும். ஆண்டவர் தான் உங்களுக்கு உழைப்பின் பலனையும் பலனையும் தருகிறவர் என்பதை எப்பொழுதும் இருதயத்தில் கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனபடியாலே உன்னுடைய உழைப்பின் பலனை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது 1/10 அவருக்கென்று செலுத்துவாயாக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இயேசு சொல்லுகிறார், பிரியமானவர்களே, தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டியதையும் செய்யணும், சபைக்கு நீ செலுத்த வேண்டிய தசம பாகத்தையும் செய்கிறவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது நீ உன் சம்பாத்தியத்தில் 1/10 கொடுப்பாய் என்று சொன்னால். அல்லேலூயா. வருமானத்தில் ஒரு பகுதி அல்ல, இல்லாவிட்டால் சிலர் காணிக்க வைக்கிறாங்க, எப்படி தெரியுமா? பேரும் எழுத மாட்டாங்க, அழகான கவர் எடுத்து அதுக்குள்ளே வச்சு அப்படியே போட்டுருவாங்க. சிலவங்க கவரே எடுக்க மாட்டாங்க, அப்படியே காணிக்க போட்டுருவாங்க. ரெண்டும் தப்பு. அல்லேலூயா. எதையாவது கற்றுக்கணும். உன் பேரை எழுதணும், ரெண்டாவது
பிரியமானவர்களே, நீ எதற்காக செலுத்துகிறாய் என்பதும் தெரியணும். ஏனென்றால் வேதம் சொல்லுது, ஆசாரியன் உன்னுடைய காரியங்களை நினைவு கூறும்படிக்கு பிரியமானவர்களே நீ செலுத்துகிறதான காணிக்கையை ஆசாரியனுக்கு தெரியணும், ஊழியக்காரனுக்கு தெரியணும். தானம் தர்மம் பண்ணும்போது ஒருத்தருக்கும் தெரியப்படாது. அல்லேலூயா. ஒரு ஏழைக்கு கொடுக்குறேன்னா, ஒரு எளியவனுக்கு கொடுக்குறேன்னா அது ஒருத்தனுக்கும் தெரியப்படாது. ஆனால் ஆண்டவருக்கு செலுத்தும்போது கவரை எடுத்து கவரில் உன் பேரை எழுதி, பிரியமானவர்களே நீ என்ன காணிக்கை செலுத்துகிறாய், நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன், சுகமாக வந்தேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர காணிக்கையை செலுத்த வேண்டும். கர்த்தர் என் பிறந்த நாள் முதல் கொண்டு இம்மட்டுமா என்னை காத்தார், பிறந்த நாள் காணிக்கை செலுத்த வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நான் எவ்வளவு அட்டகாசம் பண்ணாலும் எங்கள் வீட்டுக்கார் என்னை உதைக்காமல் என் கூட தான் இருக்கிறாரு. திருமண காணிக்கைக்காக கர்த்தருக்கு தோத்துறோம். அல்லேலூயா. நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவன். அல்லேலூயா. இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, பொருத்தனையின் காணிக்கை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர். மூன்றாவதாக பொருத்தனை என்றால் என்ன? நான் ஒரு காரியத்தை நிர்ணயித்து வைத்திருக்கிறேன், அதிலே என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்க வேண்டும். சீக்கிரமாக போகிறேன், அது பொருத்தனையின் காணிக்கை. ஆண்டவருக்கு நேர்ந்த காரியங்களை செலுத்துவது. மூன்றாவது உன் தசமபாகத்தின் காணிக்கை. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நீ வாசிங்க பாப்போம் பத்தாவது வசனம், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ. இது எதற்காக என்று சொன்னால், இன்னைக்கு 5,000 ரூபாய் சம்பளம் வாங்குற நீ, ஆண்டவருடைய விருப்பம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருடைய விருப்பம். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு என்ன விரும்புகிறாரு? உன்னை ஆசீர்வதிக்கும்படி. நம்ம என்ன விரும்புகிறோம்? நான் ஒரு காலத்தில் இங்கே பெங்களூர் பட்டணத்தில் வரும்பொழுது போட்டி ஆவரம் பண்ணேன், இனி இந்த போட்டி ஆவரத்துலேருந்து இப்போ கொஞ்சம் TVS 50 எல்லாம் வாங்கி கொஞ்சம் ஒரு நல்ல வேலையில் இருக்கேன். இப்படி என் பிள்ளை இருக்கக்கூடாது. என் பிள்ளை ஒரு பட்டதாரியாக வரணும், என் பிள்ளை நல்ல சம்பாதிக்கிறவனாக வரணும், என் பிள்ளை நல்ல வசதியாக இருக்கணும்னு சொல்லி பொல்லாதவனாகிய நீயே உன் பிள்ளையை குறித்து அறிந்திருக்கும் போது அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிட்டு அவருடைய வீட்டிலே ஆராதிக்கிற நீ ஆசீர்வதிக்கப்படுவதே அவருடைய விருப்பம். விரும்புகிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவருடைய பிள்ளையாக இருக்கிற நீ இருந்த வண்ணமாக இருக்கக்கூடாது, நாளுக்கு நாள் விருத்தி அடைந்துக்கிட்டே போனோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் ஆண்டவருக்கு பிரியம். நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகணும். ஆனபடியாலே வேதம் சொல்லுது, உன்னுடைய தசம பாகத்தை கர்த்தருக்கு நீ உண்மையாய் கொடுத்து பாரு, நான் வானத்தின் பலகணியை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உபாகமத்தின் புஸ்தகம் 28 அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலங்களில் நீ கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதிக்கும்படி அவர் தம்முடைய பொக்கிஷசாலையாகிய வானத்தின் மதுகுகளை, வானத்தின் வாசல்களை திறக்கிறவராயிருப்பார். அல்லேலூயா. அப்படி வசனம் இருக்குதுங்களாங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் நல்ல மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையையும் ஆசீர்வதிக்கவும், தேவன் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா. விதைக்கும் போது விளைச்சல் உண்டாகும். கர்த்தருக்கென்று நீ செலவழிக்கும் போது, பிரியமானவர்களே விதைக்கும் போது, காணிக்கை செலுத்தும் போது கர்த்தர் வானத்தின் மதுகுகளை திறப்பார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் பூமியில் ஒரு மாங்கன்னை இல்லாவிட்டால் ஒரு மாங்காய் கொட்டையை விதைக்கும் போது, வித்தை விதைக்கும் போது, பிரியமானவர்களே அது என்ன செய்யும்? பூமியானது வாய்ப்பிழந்து விருட்சத்தை உண்டாக்கி அது மனிதனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்.
விளைச்சலை கொடுக்கும். அதை போலவே தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று நீ விதைக்கும் போது கர்த்தர் தம்முடைய வானத்தை திறப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, என் சொல்லுக்கு கவனமாய் நீ செவி கொடுத்து என் கற்பனையை கை கொண்டு வந்தால் பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிறோம் உன்னை மேன்மையா வைப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, மல்கியா 3:10 சொல்கிறாரு, அப்படி நீ செய்யும்போது வானத்தின் பலகனியை திறந்து நான் என்ன செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். 11வது வசனம் வாசிங்க பாப்போம். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளே, இதோ உன்னுடைய வருமானத்தை பட்சித்து போடுகிறவைகள். வருமானம் வருது, நல்லதுதான். ஆனா வருமானம் வரும் பொழுது அந்த வருமானத்தை அழிக்கும்படியாக, பிரியமானவர்களே, ஆஸ்பத்திரி செலவு வந்துடுது திடீர்னு சொல்லி, கடனால இஎம்ஐயும் அதெல்லாம் கடன்லாம் கட்ட வேண்டியது இருக்கு. எத்தனை மாதம் எத்தனை வருஷம் ஆனாலும் கட்ட முடியல, குட்டி மேலே குட்டி போடுது வட்டி. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, நீ தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது உன் பாரத்தெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன். நீ செலுத்துகிற காணிக்கைகளெல்லாம் சொல்லுங்க அவர் நினைத்து, நீ ஆண்டவருக்கென்று உன் வாழ்க்கையை எவ்வளவாய் அர்ப்பணித்திருக்கிறாயோ, உன் சர்வ அங்கத்தையும் அர்ப்பணித்திருக்கிறதானே, அந்த அர்ப்பணத்தை நினைவு கூர்ந்து உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆண்டவர் சொல்றாரு, உன் விளைச்சலை உன்னுடைய வருமானத்தை கெடுக்கிறதானே. வாட்ஸ்அப்பில் ஒரு 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 வீடியோ வந்துருந்துச்சு. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லி 400,000 or 500,000 என்ன செஞ்சாராம், டீ கடை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 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 வச்சுருந்தாராம். கடைசியில் பார்த்தா அதை பெருச்சாளி வந்து என்ன செஞ்சிருச்சுங்க, பஞ்சு முட்டையாக மூட்டையாக மாற்றிருச்சு. எல்லா பணத்தையும் சாப்பிட்டு அது அப்படியே தள்ளுவானே, இது பேப்பர் பேப்பராக கழித்து போட்டுருச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் வேதம் சொல்லுது, வாசிங்க 11வது வசனம், பூமியின் கனியை பச்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், உன் நிமித்தம் உன்னுடைய பூமியில் விளைகிறதான அந்த விளைச்சலை நான் கடிந்து கொள்வேன், அதை அழித்து போடுவேன். கீழே வாசிங்க பாப்போம், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை, ஓன் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை, அதை அழிக்க நான் விட மாட்டேன். அல்லேலூயா. யாக்கோப்பின் பங்காளராகிய எரேமியாவிலே வாசிக்கும் போது அங்கே வேதம் சொல்லுது, யாக்கோப்பின் பங்காளர் அவர்கள் மற்றவர்களை போல அல்ல. பங்காளன் என்று சொன்னால் என்ன பிரியமானவர்களே, த பார்ட்னர் ஆஃப் ஜேக்கப். யாக்கோபு ஒரு தேவனை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறான், அந்த தேவனை தனக்கு பங்காய் வைத்து அவருக்கு உண்மையாய் தன் தசம பாகத்தை செலுத்தும் போது. அல்லேலூயா. 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 கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுதா, பிரியமானவர்களே, அவர் மற்றவர்களைப் போல அல்ல. தெரிஞ்சவங்க அந்த வசனத்தை எடுங்க, யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் அவைகளை போல அல்ல, மற்றவர்களை போல அல்ல. மற்றவன் என்ன செய்வான், பார்ட்னருக்கு நம்ம சேர்த்துக்கிடுவோம், எப்படியாவது ரெண்டு பேர், நீ ஒரு 50,000 போடுறா, நானும் ஒரு 50,000 போடுறேன், ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு ஜவுளி கடை ஆரம்பிக்கலான்னு சொன்னால் பிரியமானவர்களே ஆரம்பிச்சிருவோம். அவன் கடைக்கே வரமாட்டான், ஆனாலும் நம்ம தான் நடத்திட்டு இருப்போம். திடீர் மழை வந்து வெள்ளம் வந்து பிரியமானவர்களே, அந்த கடையில் ஏதாவது ஒரு லாஸ் வந்துட்டா அவன் சொல்லுவான், நான் உனக்கு முன்னாலேயே சொன்னேன், மோரி பக்கம் கடை வைக்காத, மோரி பக்கம் கடை வைக்காதன்னு சொல்லி நம்ம தலையில் தொப்பியை போட்டு அவன் அப்பீல் ஆகி போயிட்டே இருப்பான். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுது, உன்னுடைய பங்காளராக இயேசுவை தேவனை தெரிந்து கொள்வாய் என்று சொன்னால் அவர் மற்றவர்களைப் போல அல்ல. வாசிங்க பார்ப்போம், அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர், அவர் சகலவற்றையும் என்ன செய்கிறவர், உருவாக்குகிறவர். அல்லேலூயா. அவர் கம்பெனியில் லாஸே கிடையாது. பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, என்னத்தை சொல்ல. அல்லேலூயா.
அவர் கம்பெனியில் என்ன இல்லை, லாஸ் கிடையாது. அவரை பார்ட்னராக வச்சுக்கிடணும். அவர் நம்முடைய பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கணும். அவர் நம்முடைய குடும்பத்தின் தலைவராக இருக்கணும். அவர் நம்முடைய தொழிலுக்கு ஆலோசகராக இருக்கணும். அவருடைய ஆசீர்வாதம் நம்மள இருக்கணும். வேதம் சொல்லுது, என் கை தாவிதோடு இருக்கும், என் நாமத்தினாலே அவனுடைய கொம்பு என்ன செய்யும், உயர்ந்துக்கிட்டே போகும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனம்தான். ஆனாலும் பிரியமானவர்களே, நமக்கோ விதைப்பதற்கு மனதில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் வேதம் சொல்லுது, அவர் நினைப்பார், அங்கீகரிப்பார், பிரியமானவர்களே நிறைவேற்றுவார், மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். நிறைவேற்றுகிறது மாத்திரமல்ல, உன் ஆலோசனையோடு உடன் நிற்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுது, மல்கியா 3:12, நீ பூமியில் எப்படி இருப்பாய், பாக்கியவானாய் இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம சாப்டருக்கு நேராக கடந்து வருவோம். இப்போ முகவரி தான் சொல்லியிருக்கிறேன், 20 நிமிஷத்தில் செய்தியை முடிச்சிடுறேன். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2:11 அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, அவர்கள் நியமித்ததான வீட்டுக்கு அந்த நட்சத்திரம் கொண்டு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா கம்பெனியும் ஒரே கம்பெனி தானேன்னு நினச்சிடறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுது, மனைவியே உன் சொந்த புருஷனுக்கு என்ன செய், சொல்லுங்களேன், கீழ்படி. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்படி. அல்லேலூயா. ஆனால் நம்ம பிள்ளைங்க நமக்கு கீழ்ப்படியாது. பக்கத்தில் உள்ள ஆண்டி சொல்லிட்டா, டீ தூள் வாங்கினமா ஆண்டி, நான் போகிறேன் ஆண்டி. ரேஷனுக்கு போகணுமா, நான் போகிறேன் ஆண்டி. அதே இது மம்மிகிட்ட சொன்ன, என் மம்மி எப்போ பார்த்தாலும் அதை வாங்கி இதை வாங்க, ஒரே வாட்டி சொல்ல தெரில, நான் போகல, நீயா போயிட்டு வா. அல்லேலூயா. இது நம்ம பழக்க வழக்கம். அல்லேலூயா. அதை போல் தான் வீட்டில் உள்ள பிள்ளை வீட்டை காப்பாற்றுறதுக்கு சில நேரத்தில் 1008 யோசனை உண்டாகும். வேதம் சொல்லுது, அந்த நட்சத்திரம் பிள்ளையும் அதன் தாயும் இருக்கிற வீட்டுக்கு கொண்டு வந்து ஒட்டிச்சு. வேதம் சொல்லுது, அவர்கள் வீட்டுக்குள் பிரவேசித்து, வாசிங்க பாப்போம், அதின் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போலத்தையும் காணிக்கையாய் வைத்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்கு ஒத்த மகிமையை செலுத்துகிறவர்களாக இருங்கள். காணிக்கையை அவருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிறவர்களாக இருங்கள். வேதம் சொல்லுது, இவர்கள் 3 காரியங்களை கொண்டு வந்தார்கள். 1, பொன்னை கொண்டு வந்தார்கள். பொன் எதற்கு அடையாளம், என் தேவனாகிய கர்த்தர் இவர் ராஜா என்பதற்கு அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. பொண்ணு எதை வெளிப்படுத்துதுங்க, ராஜா என்று இயேசுவை வெளிப்படுத்தினதாக இருந்தது. 2வதாக, பிரியமானவர்களே, அதற்கு தூபத்தை கொண்டு வைத்தார்கள். தூபம் எதற்கு அர்த்தம், பிரியமானவர்களே, பிறந்திருக்கிறதான இந்த இயேசு, பூமியில் வந்திருக்கிறதான இந்த இயேசு சாதாரண மனுஷர் அல்ல. இவர் தூபம் காட்டப்படத்தக்கதான தேவாதி தேவன். என்னோடு இருக்கிறவங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். 3வதாக, பிரியமானவர்களே, அவருக்கு வெள்ளைப்போளத்தை காட்ட வந்தார்கள். வெள்ளைப்போளத்தை காணிக்கையாய் அதற்கு கொண்டு வந்து வைத்தார்கள். அப்படி என்றால் என்ன, வெள்ளைப்போளம் என்றால் என்ன, எனக்காக பாடுபட்டு மரிக்கப் போகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிறக்கும் போதே இவர் செத்துருவாருன்னு சொல்லி டேட்டு குறித்தது யாருக்கு, யாருக்குங்க, ஏசப்பாவுக்கு ஒருத்தருக்கு தான். பிறக்கும்போதே இவர் சாவறதுக்காகவே பிறந்திருக்கிறாருன்னு காணிக்க கொடுத்தாங்க. அல்லேலூயா. இப்போ இதை விவரமாக பார்க்க போகிறோம், முடிச்சிருவேன் சீக்கிரத்தில். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். எதுக்காக முடிச்சிருக்கேன்னா,
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேதம் சொல்லுது, வாசிக்கலாமா? வாசிங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 68:29 வாசிங்க பார்ப்போம். உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். 68:29 எருசலேமில் உள்ள உம்முடைய ஆலயத்தின் நிமித்தம், எருசலேமில் இருக்கிற உம்முடைய ஆலயத்தின் நிமித்தம் ராஜாக்கள் உமக்கு காணிக்கைகளை கொண்டு வருகிறவர்களாய் இருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இங்கே காணிக்கை, இந்த வான சாஸ்திரிகள் ஞானவான்கள் அவருக்கு காணிக்கை அர்ப்பணிக்கும்படியாய் வந்தபோது எப்படி அர்ப்பணிக்கும்படியாய் வந்தார்கள்? என் வேதம் சொல்லுது, அவரை ராஜா என்று டிக்ளேர் பண்ணும்படியாய் பொன்னை கொண்டு வந்தார்கள், தங்கத்தை கொண்டு வந்தவர்களாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. இயேசுதான் என்னுடைய ராஜா என்று சொல்லி அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். வாசிங்க, ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32:1-2 வாசிங்க பார்ப்போம். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், நியாயமாக துரத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்திற்கு நீர்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையுமாயிருப்பார். அல்லேலூயா. இங்கே ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா எப்படிப்பட்டவர் என்றால், காற்றுக்கு ஒதுக்குகிறாய் இருக்கிறார். யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், காற்றை போன்றதானே உங்களுடைய வார்த்தைக்கு முடிவு இராதோ. யோபின் புஸ்தகம் 2 வாசிக்கும் போது பார்க்கிறோம், வனாந்தரத்தில் இருந்து ஒரு காற்று வந்தது. அந்த காற்று யோபு இருந்ததானே அந்த வீட்டின் மேல் மோதினபடியாலே ஒரே நாளிலே 10 பிள்ளைகளும் மரித்து போனார்கள். அல்லேலூயா. நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார். உலகத்தின் காற்றுக்கள், மனுஷனுடைய பிரியமானவர்களை காற்றுக்கள் நமக்கு விரோதமாய் வரும் பொழுது அவர் காற்றுக்கு ஒதுக்காயிருப்பார். ஹல்லேலூயா. ஏழைகளின் பலனே எளியவரின் திடமே, ஏழைகளின் பலனே எளியவரின் திடமே, புயல் காற்றிலே என் புகழிடமே, புயல் காற்றிலே என் புகழிடமே, கடுவெயிலே ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி அரண்மனையை தேடி போனாங்க. இப்போ மாட்டு கட்டுகிறதானே, பிரியமானவர்களே, மாடை கட்டுகிறதானே, வாகனங்களை நிற்க வைக்கிறதானே அந்த முன்னணியில் கொண்டு வந்தபோது, பிரியமானவர்களே, அவர் ராஜா இல்லை என்று அவரை நிராகரிக்கவில்லை. தங்களுடைய பொக்கிஷத்திலிருந்து பொன்னை கொண்டு வந்து வைத்து இவர் எங்களுடைய ராஜா என்று டிக்ளேர் பண்ணினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனை உன்னுடைய வாழ்க்கையில் ராஜா என்று நீ கனப்படுத்த வேண்டும். வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, அவருடைய நாமத்துக்கு ஏதுவான மகத்துவத்தை நாம் அறிந்து அவர்களுக்கு காணிக்கை கொண்டு வரணும். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ராஜாவாய் வீற்றிருக்கிறவர். நாம் அவருக்கு காணிக்கை செலுத்தும் போதெல்லாம் அந்த வான சாஸ்திரிகள் எவ்விதமாய் அவரை ராஜா
என்று சொல்லி அவரை டிக்ளேர் பண்ணாங்களோ அப்படி டிக்ளேர் பண்ணணும். அப்போ அவர் எப்படி இருப்பாராம்? வேதம் சொல்லுது, கொடூரமான சீற்றல்கள் உன்மேல் மோதி அடிக்கும்படியாய் வரும் பொழுது, மனுஷனுடைய சீற்றல்கள், சூழ்நிலையின் சீற்றல்கள், காலத்துக்கு ஏதுவான சீற்றல்கள் உன்னை மோதி அடிக்கும்படியாய் வரும்போது உனக்கு ஒரு ராஜா இருப்பார். அவர் காற்றுக்கு ஒதுக்காயிருப்பார், பெருவெள்ளத்திற்கு அவர் மறைவிடமாயிருப்பார். விடாய்த்து போன உனக்கு அவர் ஒத்தாசை கொடுக்கிற ஒரு கண்மலையாயிருப்பார். ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33:22 சொல்லுது, அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், அவரே நம்முடைய ராஜா. ஹல்லேலூயா! ஆண்டவருக்கு நீ காணிக்கை செலுத்தும்படியாய் வரும்பொழுது, உபாகமம் 16:16 சொல்லுது, என் ஆலயத்துக்கு நீ வெறுங்கையாய் வராதே. என் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது பிரியமானவர்களே, அவருக்கு காணிக்கை செலுத்துவதையாய் காணப்படும். எசேக்கியேலின் புஸ்தகம் 20:40 வாசிப்போம். இஸ்ரவேலின் உயரமான மலையாகிய என் பரிசுத்த மலையிலே இஸ்ரவேலுடைய எல்லா வம்சத்தாரும் ஆகிய தேசத்தில் உள்ள அனைவரும் என்னை சேவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன், நான் அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன். அங்கே நீங்கள் பரிசுத்தம் பண்ணுகிற எல்லாவற்றிலும் உங்கள் காணிக்கைகளையும் உங்கள் முதற் பலன்களையும் செலுத்தும்படி கேட்பேன். நான் முதற் பலன் செலுத்தும்படி கேட்பேன். நான் உங்களை ஜனங்களில் இருந்து புறப்பட பண்ணி நான் தான் உங்களை ஜனங்களில் இருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறுண்டு இருக்கிற தேசங்களில் இருந்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அங்கே உங்களுடைய காணிக்கைகளை கேட்கிறவனாக இருப்பேன். காரணம் என்ன? அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் நீங்கள் எப்படி அவரை கனப்படுத்துகிறீர்கள், அவரை எப்படி நீங்கள் டிக்ளேர் பண்ணுகிறீர்கள், ராஜா என்பதை டிக்ளேர் பண்ணுகிறீர்கள். சாலமோன் ஆட்சியிலே வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, நீங்கள் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 4:21 வாசிக்கும்போது, சாலமோன் பிரியமானவர்களே ஆளுகை செய்து கொண்டிருந்ததான நாட்களிலே எகிப்தில் இருந்தோம் மற்றும் பிலிஸ்தியா நாடுகளில் இருந்தோம் எல்லா இடங்களிலிருந்தும் அவனுக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள். காரணம் என்னவென்றால், everyone declared that Solomon is the real king. சாலமோன் தான் உண்மையான ராஜா என்று சொல்லி வருஷந்தோறும் அவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவனிடத்தில் வந்து காணிக்கை செலுத்தி அவனுடைய ராஜ்யபாரத்தை குறித்தும் அவனுடைய ஆட்சியை குறித்தும் அவனுடைய ஞானத்தை குறித்தும் கற்றறியும்படியாய் கடந்து வந்தார்கள். அல்லேலூயா! அல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ அவருடைய சமூகத்திலே பிரியமானவர்களே அவரை ராஜா என்று தொழுது கொள்ளும்போது உனக்கு வேண்டிய ஞானத்தை போதிக்கிறவராயிருப்பார், அறிவை போதிக்கிறவராயிருப்பார், குடும்பத்துக்கு வேண்டிய ஆலோசனையை அவரே தருகிறவராயிருப்பார். அல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க பார்க்கலாம், பிரியமானவர்களே, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18:31-32 வாசிங்க. எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசீரியா ராஜா சொல்லுகிறதாவது, அசீரியா ராஜா சொல்லுகிறார், எசேக்கியேல் ராஜாவின் சொல்லை நீங்கள் என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. உங்க ராஜா சொல்ற வார்த்தையை கேட்காதீங்க. அவர் பிழைப்புக்காக அவர் சொல்லிட்டு இருக்காரு, அவருடைய வார்த்தைக்கு நீங்க கேளாதீங்க. நீங்க வந்தா போதுங்க. இது வரைக்கும் நான் இதை குறிச்சு பேசல. ஏன்னா நீங்க வந்தா போதும், பாஸ்டர் போனா குடு 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 குடுன்றாரு. விதைச்சாதான் விளைச்சல் உண்டாகும். அல்லேலூயா! வேதம் சொல்லுது, அசீரிய ராஜா என்ன சொல்கிறானாம், நீங்கள் என்னோட காம்ப்ரமைஸ் ஆங்க,
காம்ப்ரமைஸ் ஆகிறது. இல்லாவிட்டால் என்னோடு நீங்கள் 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 உங்களை 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 ஒப்புரவாக்குவது, ராசியாக்குவது சும்மா முடியாது. நீங்கள் தேவ சமூகத்தில் செலுத்த வேண்டியதான அந்த காணிக்கையை என்னோடு கொண்டு வாங்க, என்கிட்ட கொண்டு வாங்க, என்னோட ஒப்புரவாங்க. நீங்கள் ஒப்புரவாயிட்டா நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? வாசிங்க 31வது வசனம். நான் வந்து உங்களை உங்கள் தேசத்துக்கு ஒப்பான, உங்கள் தேசம் உங்கள் தேசத்துக்கு நான் கொண்டு போக மாட்டேன், உங்கள் பரம தேசத்துக்கு நான் கொண்டு போக மாட்டேன், அதற்கு ஒப்பாக நான் ஒன்றை செய்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. லோத்தின் ஆதியாமத்தின் புஸ்தகம் 13 அதிகாரத்தில் வாசிக்கும் போது 10வது வசனம் சொல்லுது, லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, வாசிக்க பார்ப்போம், அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து பார்த்தபோது யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் அந்த இடம் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் அதே நேரம் எப்படி இருந்துச்சுங்க சொல்லுங்கல. பக்கத்தில் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குதுங்க? ஒரு பக்கம் பார்த்தா ஆண்டவருடைய வீடை போல இருக்கு, ஆண்டவருடைய நகரத்தை போல இருக்கு, தேவ ஆலோசனை போல இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பார்க்கும்போது இது சத்தியத்தை போலதான் இருக்கு, உண்மையை செய்கிறது போலதான் இருக்கு, நம்ம மனசுக்கு இது ரொம்ப பிடிச்சது போல இருக்கு. ஒரு பக்கம் பார்க்கும்போது அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கு, இன்னொரு பக்கத்தில் பார்த்தா அது எப்படி இருக்குதுங்க? எகிப்தை போல இருக்கு. கிட்ட போய் பார்த்தா எப்படி இருக்கு? சோதோம் குமாரவா இருக்கு. அல்லேலூயா. பிசாசு நம்மளை வஞ்சிக்கும் போது அப்படி தான் வஞ்சிப்பான். தூரத்திலிருந்து பார்க்கும்போது தேவ சுத்தத்தை போல இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரும் பாஸ்டர் தானே, இவரும் பாஸ்டர் தானே, அவங்களும் ஊழியம் செய்கிறவங்க தாங்க, இவங்களும் ஊழியம் செய்கிறவங்க தாங்க, இவங்க ஏழை ஊழியக்காரங்க, அவரும் பணக்கார ஊழியக்காரங்க, இப்படி சொல்லி நம்முடைய மனதுக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்குவான். அல்லேலூயா. எவனும் பக்கத்தில் உள்ள நிலம் காலியாக இருக்குன்னு சொல்லி பக்கத்தில் போய் தென்னை மரத்தை வச்சுட்டு நான் தான் மரம் வச்சேன், நான் தான் கனியை பூசிப்பேன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. வான் நிலத்தில் விதைச்சாதான் உனக்கு பலன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. வான் வீட்டுக்கு கொண்டு வந்தால் தான் உனக்கு கஞ்சி, மிஞ்சிட்டா கெஞ்ச வேண்டிய இருக்கும். அல்லேலூயா. சம்பாதிச்சு எங்கே கொண்டு வரணும்? வான் வீட்டுக்கு கொண்டு வரணும். பக்கத்தில் பாவம் குடிசைலுக்கு அந்த அம்மானு போய் கொடுத்தா வீட்டில் இருக்கிற அம்மா பெட்டியில் மிதிச்சு விடும். அல்லேலூயா. இந்த பாஷை உங்களுக்கு புரியக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுது பிரியமானவர்களே, செனாப்செரி அசிரிய ராஜா சொல்லுகிறான், எசேக்கியேல நம்பாதீங்க, உங்கள் ராஜாவை நீங்கள் நம்பாதீங்க, நீங்கள் இருக்கிற வீட்டையும் நம்பாதீங்க, எருசலேமை நம்பாதீங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, என்னோட சமரசம் ஆயிருங்க, உங்கள் காணிக்கைகள் எல்லாம் கொண்டு வந்துருங்க. அல்லேலூயா. என்னோட சமாதானம் ஆயிருங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன், இந்த தேசத்துக்கு ஒப்பான ஒரு தேசத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த இடத்த போல வச்சிருக்கிறேன், இந்த இடத்த மாதிரி தான் அது இருக்கும். நல்ல மர்மம் தான், கர்த்தருக்கு பயப்படுகிற மர்மம் தான், ஆண்டவருக்கு. ஆனால் உபதேசத்தில் இருக்கிறாளா, சத்தியத்தில் இருக்கிறாளா? இல்லை, அது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், விடுங்க. அல்லேலூயா. கல்யாணம் கட்டின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து என்ன செஞ்சிடலாம், அவளை ரட்சிப்புக்குள்ளே நடத்திடலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து 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 இந்த அம்மா வெளிச்சத்தில் இருந்ததான அம்மாவையும் இருளுக்கு நேராக பிசாசு செலுத்திட்டு போயிடுவான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
தேசத்துக்கு ஒப்பான, நீங்க இருக்கிற தேசத்துக்கு ஒப்பான தேசத்தை உங்களுக்கு கொண்டு போவேன். அடுத்தது சொல்லுங்க பாப்போம். தானியமும் என்ன எகிப்து தேசத்தில் உள்ள ஸ்தோத்திரம். ரெண்டு ராஜாக்கள் 18:32. நான் வந்து உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ளது. திராட்சை தோட்டத்தையும் தருவேன். அல்லேலூயா. எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க. மத்தியில் வீடு. நான் முந்தி சொன்னேன்னு நினைக்கிறேன், பின்னால் போனால் திராட்சை தோட்டம், முன்னால் போனால் வயல்வெளி, மத்தியில் ரோடு. அல்லேலூயா. சுற்றி வர காம்பவுண்டு. அல்லேலூயா. கிளீனாக சொல்கிறான் பாருங்க, வாசிங்க பார்ப்போம். நான் வந்து உங்களை உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசமும் தானியமும் திராட்சை தோட்டம் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சை ரசம் உள்ள தேசமும் ஒலிவ எண்ணெயையும் தேனும் உள்ள தேசம் சீமைக்கு அழைத்து கொண்டு போகும். ஆமாம். எப்படிப்பட்ட பிளாட்டுங்க அது? இந்த வாட்ஸ்அப்பில் போடுறாங்க, கருணாநிதி போட்ட இந்த பக்கம் பார்த்தா டீ கடை, அந்த கடை பார்த்தா பிர பேக்கரி கடை. ஆனால் இவங்க இருக்கிறத எங்கே? நதிக்குள்ளே. அல்லேலூயா. கர்த்தருடைய இதே மாதிரி தான் சொல்லி கொடுக்குறான் பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அசீரியா சொல்லுகிறான், பின்னால் போனால் உங்களுக்கு திராட்சை தோட்டம் இருக்கும், இந்த பக்கம் போனால் உங்களுக்கு அத்திப்பழம் கிடைக்கும், அந்த மரத்தின் மேலேயே தேன் கூட்டு ஒழுவும், எல்லா வசதியும் உங்களுக்கு பண்ணித்தாரு, நீங்கள் ரகசியமாக வந்து என்னோட ஒப்புறவாங்க. அல்லேலூயா. நம்முடைய ராஜா யார்? நம்மை நடத்துகிறவர் யார்? நம்முடைய மீட்பர் யார்? நம்முடைய இரட்சகர் யார்? இந்த வான சாஸ்திரிகள் அவருடைய சமூகத்திலே பொண்ணை வைத்து நீரே எங்களுடைய ராஜா என்று சொன்னார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டாவதாக பிரியமானவர்களே, வாசிங்க மத்தேயு 10:2-11 வாசிங்க. பொன்னையும் தூப வர்க்கத்தை அவருக்கு செலுத்தினார்கள். தூபம் தேவனுக்குரியதாக இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், தேவனே தூபம் போல் என் ஜெபம் உமக்கு என்ன செய்யட்டும்? எட்டட்டும். அல்லேலூயா. We should declare him as our God. When you are worshipping, தேவனுக்கு அவருடைய பரிசுத்த நாமத்துக்கொத்த மகிமையை செலுத்தும் பொழுது அவர் உங்களை ஆளுகிற ராஜா என்று அவருக்கு உங்களை அர்ப்பணிக்கணும். ரெண்டாவதாக அவர் உங்களுடைய தேவனாய் இருக்கணும். ரூத்து சொல்லுகிறார், பிரியமானவர்களே இவர் என்னுடைய தேவனாயிருப்பார். இயேசு மதலேனா மரியாளை பார்த்து சொல்லுகிறார், என் தேவனிடத்திலும் உங்கள் தேவனிடத்திலும் நான் போய் வருவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ ஆராதிப்பது அவர் உன்னுடைய தேவனாய் இருக்க வேண்டும். எபிரேயரின் புஸ்தகம் 11:4 வாசிக்கும்போது, ஆபேல் விசுவாசத்தோடு காணிக்கை செலுத்தும்படியாய் போனான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுது காயின் தான் காணிக்கை செலுத்த போனான், அதே நேரத்தில் ஆபேலும் காயினை பார்த்து காணிக்கை செலுத்த போனான், ஆனால் இவன் போகும்போது விசுவாசத்தோடு போனான். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத. விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயர் 11:6, கர்த்தர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று நம்புகிறது தான் நமக்குள்ள இருக்கிற என்னது? விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் விதைக்கிறேன், விதைக்கிறது மண்ணோட மண்ணா போயிரும்னு சொன்னேன்னா நான் விளைச்சலை பார்க்க முடியாது. நான் விதைக்கிறேன், இதன் விளைச்சலை நான் அறுப்பேன். அதுதான் ஆண்டவரை பிரியப்படுத்தும். வேதம் சொல்லுது கர்த்தர் இந்த இடத்தில் உண்டென்றும் அவரை நான் தேடி வந்தபடியாலே எனக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. இவங்க தேடி வந்தாங்க. வான சாஸ்திரிகள் கிழக்கு தேசத்திலிருந்து அவரை தேடி வந்தார்கள். தேடி வந்ததான இவர்கள் பிரியமானவர்களே டிக்ளேர் பண்ணது என்னென்றால், இவர்தான் என்னுடைய தேவன். அல்லேலூயா.
அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல் எழும் ஆதாரமே. இந்த தேவன் என்னென்றும் உள்ள விசுவாசத்தோடு ஆபேல் காணிக்கை செலுத்தினான். வாசிங்க இந்த வசனத்தை. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும், விசுவாசத்தினாலே அவன் செலுத்தினபடியாலே தன்னை நடத்தினவன் செலுத்தினதை காட்டிலும் மேன்மை உள்ளதை அவன் செலுத்தினான். இதான் ரொம்ப முக்கியம். தன்னை நடத்தினதான காயின் அண்ணன் சொல்லி கொடுத்ததை காட்டிலும் இவன் மேன்மையா செலுத்தினான். காரணம் என்ன? இவனுக்குள் அந்த விசுவாசம் இருந்தது. நீ செலுத்தும் போது உனக்குள் விசுவாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சிலவங்க ஆராதனை முடியுதோ இல்லையோ ஓடி வந்து தடாருன்னு போட்டு புட்டாருன்னு வெளியே ஓடிடுறாங்க. பிரசங்கம் நடந்துட்டு இருக்கும் போதே வந்துடுறாங்க. உனக்குள் விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் அது அங்கீகரிக்கப்படாது. அல்லேலூயா. காயின் செய்கிறதை ஆபேல் பார்த்தான். பார்த்த இவன் தேவனை குறித்ததான ஒரு விசுவாசம் வந்தது. அந்த விசுவாசத்தோடு தேவனுக்கு நான் செலுத்துகிறேன், என்னோடு அவர் பெரியவர், என்னை காட்டிலும் கனத்துக்குரியவர், சகல மகிமைக்குரியவர் என்று சொல்லி பிரியமானவர்களே அவரை கனப்படுத்தினான். வேதம் சொல்லுது அது காயின் செலுத்தினதை காட்டிலும் மேன்மை உள்ளதாயிருந்தது. கர்த்தரே அவனை குறித்து என்ன செய்தார்? சாட்சி கொடுத்தார். எப்போ சாட்சி கொடுத்தாரு? அவன் மரித்த பிறகும் அது அவனை குறித்து பேசிக்கொண்டே இருக்கு. வாஸ்து முடிங்க. அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து, அவனுடைய காணிக்கையை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அவன் மரித்தாலும் என்னது பேசுது? அவன் செலுத்தினது பேசப்படுகிறது. அல்லேலூயா. 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 கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மனுஷனுக்கு கொடுத்துட்டு இன்னொரு வாட்டி கொடுக்கலன்னா ஒரே மாதிரி மறைச்சு பார்ப்பாங்க. என்னாகி போச்சு உனக்கு கேடு? அன்னைக்கு கொடுத்தா இன்னைக்கு கொடுக்கல பாரு, கேடு என்னாச்சுன்னு சொல்லலாம். அல்லேலூயா. ஆனால் என் தேவன் நீ மரித்தாலும் உன்னை குறித்து சொல்லுவார். ஹவு சப்போர்ட் யூ யூ வேர். நீ ஆண்டவருக்கு எப்படி இருந்தாய், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எப்படி இருந்தாய், தேவனுடைய வழிகளிலே நீ எப்படி இருந்தாய், தேவனுடைய காரியத்திற்கென்று நீ எப்படி இருந்தாய் என்று சொல்லி மரித்த பிறகும் அதை குறித்து சாட்சி உண்டாயிற்று. அல்லேலூயா. அதான் தேவனுக்கு செலுத்துகிறது. இந்த ரெண்டாவது காணிக்க பிரியமானவர்களே, விசுவாசத்தினாலே தான் செய்கிறது கர்த்தருக்கென்றே செய்தான். எபேசியர் 6 சொல்லுகிறது, பிள்ளைகளே கர்த்தருக்குள் உங்கள் பெற்றோருக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. வேலைக்காரர்களே நீங்கள் உங்கள் எஜமானனுக்கு வேலை செய்யும் போது யாருக்கு வேலை செய்கிறீங்கன்னு வேலை செய்யணுமா? தேவனுக்கு வேலை செய்கிறேன்னு சொல்லி செய்யணுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அது எந்த வேலை இருந்தாலும் சரி, பார் பெண்டிங் வேலையாக இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே பெயிண்ட் அடிக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, புக் பைண்டிங் வேலையாக இருந்தாலும் சரி, எந்த வேலை செஞ்சாலும் சரி, எஜமான் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, ஆனால் நீ செய்யும்போது எப்படி செய்யணும்? நான் யாருக்கு செய்கிறேன்? தேவனுக்கென்றே செய்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் அப்படி தான் சொல்லுதுங்க. வீட்டில் வாஸ்து பாருங்கள். எபேசியர் 6 வாஸ்து பாருங்க. என் தேவனுக்கென்று செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது உலகத்தின் எஜமானன் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற எஜமானன் உனக்கு வேண்டிய படியை அளப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எப்படி தெரியுமா செய்கிறோம்? ஓனர் திட்டுறாரு, ஓனர் திட்டுறாரு, ஓனர் ஒழுங்காக சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஒழுங்காக சம்பளம் கொடுக்க அப்படி போ இப்படி போவேன்றான். அவன் அப்படியே போயிடுறான். சொல்கிறான், செக்கு வந்துச்சு சிஸ்டர், பாஸ் ஆகல சகோதரி, என் கையில் செக் இருக்குது, பாஸ் ஆகலை, பாஸ் ஆகலை தானே நான் உனக்கு சம்பளம். இது சொன்னது யார்?
கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறதான இந்த டஸ்டரு இவன் சரியில்லை சரியில்லைன்னு உடனே ஆண்டவர் அவன் ஃபியூஸை கட் பண்ணி விட்டார். அவன் ஃபியூஸ் கட்டானதுனால இவனுக்கு வர வேண்டிய சம்பளம் என்ன செய்ய போச்சுங்க? செக்கு பாஸ் ஆகலை, செக்கு பாஸ் ஆகலை, வியாபாரம் நடக்கலை, ஆர்டர் கிடைக்கலை. போவாஸ் தோட்டத்தில் என்ன தெரியுமா நடந்துச்சு? பிரியமானவர்களே, போவாஸ் வரும்போதே அவன் வாழ்த்துகிறான், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராகனு சொன்ன உடனே வேலை செய்கிறவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்களா? என் தேவன் உங்களோட இருப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் ஒருத்தர் கூட கை தூக்க மாட்டேங்கிறீங்களே? நீங்கள் திட்டினதெல்லாம் ஞாபகம் வருதோ? அல்லேலூயா. நம்ம தான் நமக்கு பட்டாசை வச்சுக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி செய்கிறோமோ அப்படி நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இங்கே இவர்கள் அவனுக்கு முன்பாக, அந்த பாலகனுக்கு முன்பாக, பிரியமானவர்களே, பொன்னை மாத்திரமல்ல அவருக்கு தூபத்தை செலுத்தினார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சீக்கிரமாய் முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எசேக்கியேலின் புஸ்தகம் 45:16 சீக்கிரமாக வாசிங்க. ஆ, எசேக்கியேல் 45:16. இஸ்ரவேலின் அதிபதிக்கு, இஸ்ரவேலின் அதிபதிக்கு முன்பாக, முன்பாக தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும், தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் இந்த காணிக்கையை செலுத்த, இந்த காணிக்கையை செலுத்த கடனாளிகளாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் அவர்கள் கடனாளியாய் இருக்கிறார்கள். 17 வாசிங்க. இஸ்ரவேல் வம்சத்தார் கூடி வர குறிக்கப்பட்ட சகல பண்டிகைகளிலும், மாத பிறப்புகளிலும், மாத பிறப்புகளிலும், ஓய்வு நாட்களிலும், ஓய்வு நாட்களிலும், தகன பலிகளையும், போஜன பலிகளையும். வேதம் சொல்லுது, நீங்க வரும்பொழுது பிரியமானவர்களே வார காணிக்கை கொண்டு வரணும். நீங்கள் வரும்பொழுது கிறிஸ்மஸ் காணிக்கை கொண்டு வரணும், புது வருஷ காணிக்க கொண்டு வரணும். வரும்பொழுது ஸ்தோத்திர பண்டிகை என்று சொன்னால் ஸ்தோத்திர பண்டிகையின் காணிக்கையை கொண்டு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அல்லேலூயா வரமாட்டுக்கு? ஆளவுடையான்னு சொன்ன மாதிரி இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே. அப்போ அதற்கு ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அதை செய்யும் போது என் தேவனாகிய கர்த்தர் அதற்குரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன் பாவங்கள், குற்றங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி பாவ நிவர்த்தி காணிக்க என்ன செய்யணும்? செலுத்தணும். வர்ற December 27 29 வரைக்கும் சுத்திகரிப்பு ஆராதனை நடக்கும்போது அந்த சுத்திகரிப்பின் ஆராதனையின் பண்டிகையின் காணிக்கையை செலுத்தணும். கிறிஸ்மஸ் கொண்டாடும் போது பிரியமானவர்களே, யார் ஆந்தோனியை பார்ப்பாங்கன்னு சொல்லி அல்ல, நான் கர்த்தருக்கென்று பண்டிகையின் காணிக்கையை செலுத்துகிறவனாயிருக்கணும். புது வருஷம் செலுத்தும்போது இந்த வருடம் முழுவதும் நான் என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும், நான் மென்மேலும் வளரணும்னு சொல்லி கொடுக்கிறதை சிறப்பா கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 44:30 வாசிங்க பார்ப்போம். சகலவித முதற்கனிகளில், முதற்கனிகளிலும் எல்லாம் முந்தின பலனும், முந்தின பலனும், நீங்கள் காணிக்கையாய் செலுத்தும் எவ்விதமான பொருள்களும் ஆசாரனுடைய கைகளிலே செலுத்த கடவீர்கள். அடுத்த டாபிக் போகலாம். பிரியமானவர்களே, கடைசியாக பிரியமானவர்களே, வெள்ளை போளத்தை காணிக்கையாய் அங்கே வந்து வைத்து அவரை சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. வெள்ளைப்போளம் என்ன? பிரியமானவர்களே, அவர் நமக்காக மரிக்க போகிறவர். எபிரேயரின் புஸ்தகம் 2:14 சொல்லுது, பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாய் இருக்கிறபடியால் அவரும் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் மாறினார். அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம்? மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாக இருக்கிறோம். இரத்தம் உடம்பில் ஓட ஓட நமக்கு என்னெல்லாம் இருக்கும்? நோவு இருக்கும், நோய் இருக்கும், எல்லாம் வரும். பயம் இருக்கும், தேவை இருக்கும், எல்லாம் வரும்.
ஆனபடியால் தானே வேதம் சொல்லுது, பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாக இருந்தபடியால் அவர்களுடைய தேவைகளை புரிந்து கொள்ளும்படி அவரும் மாம்சமும் இரத்தமும் உடையவனானார். வாசிங்க பார்ப்போம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாஸ் ஆனவனை தமது மரணத்தினாலே, தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்தில் இருந்ததான நம்மை விடுவிக்கும்படிக்கு அப்படியே ஆனார். நம்ம ஜீவனவெல்லாம் மரண பயதிந்த நருளு தீர்வன் நம்மன்னும் விடுசலு ஆத்தனே மரணவண்ணும் தன்ன மரணத முழக்கவாகி ஜெயிசலு நமகாகி நரணாதா. ஹல்லேலூயா. நமக்காய் மனிதனாய் மாறினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காரணம் என்னென்னா, பிரியமானவர்களே, நம்மை மரணத்திலிருந்து விடுவிக்கும்படியாய். ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53:4 சொல்லுது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாவற்றையும் என்ன செய்தாரு, சுமந்தார். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்து நிமித்தம் அவர் என்ன செய்தார், நொறுக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு நம்ம காணிக்க எப்படி இருக்கணுங்க, எனக்காக மரித்தவர், எனக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு ஏழைக்கு இறங்கும்போது அவனுக்கு நாம் செலுத்துகிறோம். கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதனாய் மாறுவான். ஒரு கிஃப்டை கொடுத்துட்டா அவனுக்கு நம்ம ஃப்ரெண்டாக மாறிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலவங்களை இந்த ரோஜா பூ கொடுத்து பிள்ளைங்களை தடக்கன்னு உள்ள வச்சிடறாங்க, இல்லாட்டி க்ரீட்டிங்ஸ் கார்டு கொடுத்துட்டு கிஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி அப்படியே உள்ள வச்சிடறாங்க. ஓகே. ஆனால் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் எதா மாறிடுறானா, சிநேகிதனாக மாறிடுறான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அது நம்ம ஏழைக்கு கொடுக்கும்போது அவனுக்கு இரக்கம் உள்ளவர்களாய் கொடுக்கிறோம். அல்லேலூயா. ஏழைக்கு கொடுக்கும்போது அவன் கஷ்டப்படுறான், அவன் வருத்தப்படுகிறான், அதனால் அவனுடைய கஷ்டத்தில் நம்மளும் கொஞ்சம் பங்கெடுப்போன்னு சொல்லி நம்முடைய சம்பாத்தியத்திலிருந்து ஏழைகளுக்கு கொடுக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கு கொடுக்கும்போது அவர் மேலே மனம் இறங்கி கொடுக்கறதல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி கொடுக்குறோம், நாம் பட வேண்டிய பாடை அவர் பட்டார், என்னுடைய துக்கத்தை அவர் சுமந்தார், என்னுடைய நோய்களை அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை விசுவாசித்து அதை கொடுக்கும்போது நம்முடைய பலவீனமெல்லாம் மாறிடும். இது சத்தியம், வசனத்தின் படி சத்தியம். அல்லேலூயா. வெள்ளை போளத்தை வந்து அந்த வான சாஸ்திரிகள் கொடுத்தார்கள். கொடுத்தபோது என்ன உண்டாயிற்றென்றால், பிரியமானவர்களே, அங்கே நமக்காக அவர் மரிக்கப் போகிறவர் என்பதை வெளிப்படுத்தினவராயிருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஒவ்வொரு விருட்சத்துக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், சில விருட்சம் 3 மாதத்தில் கனி கொடுக்கும், சில விருட்சம் 6 மாதத்தில் கனி கொடுக்கும், சில விருட்சம் கனியே கொடுக்காம 15-20 வருஷம் கழித்து கனி கொடுக்கும். யாருக்கு, என் பிள்ளைக்கும் பேர பிள்ளைகளுக்கும் கள்ளி கொடுக்கும். அது பேர் தான் என்ன பிள்ளை, தென்னம்பிள்ளை அப்படி சொல்லுவாங்கல்ல. தென்னம்பிள்ளை வச்சா வம்சமாக அது என்ன செய்யும், கனி கொடுக்கும். அல்லேலூயா.
பிரியமானவர்களே, தேவன் தாமே நமக்காய் ஒரே தரம் பலியாய் தம்மை செலுத்தினபடியாலே இன்றும் அவர் நமக்காய் செலுத்தினதான அந்த பலியை நினைத்து பிரியமானவர்களே நாம் மீட்கப்படுகிறவர்களாயிருக்கிறோம். அல்லேலூயா. டைம் ஆயிடுச்சு, நான் முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியருக்கு நிருபம் 5:2 வாசிங்க, நான் முடிச்சிடுறேன். கிறிஸ்து நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மேல் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க பாப்போம். நேராயிட்டு முறுமுறுக்காதீங்க. இயேசப்பா தன்னையே ஒப்பு கொடுத்தது போல உங்களையும் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து அவருடைய அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இது பண்டிகையின் மாதங்கள். இந்த பண்டிகையின் மாதங்களிலே இயேசு நமக்காக தன்னையே ஒப்பு கொடுக்க வந்தவர். இயேசு எதுக்காக வந்தார்னா, தன்னை நமக்காக ஒப்பு கொடுக்க வந்தவர். நாமும் இந்த பண்டிகை நாட்களிலே அவருக்கு நம்மை அர்ப்பணித்து அன்புள்ளவர்களாய் நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. எப்படியெல்லாம் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த முடியுமோ, எப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமோ, தேவனுடைய காரியங்களை மற்றவர்களுக்கு எவ்விதமாகவெல்லாம் சொல்ல முடியுமோ, அப்படி செய்கிறவர்களாக இருக்கணும். வேதம் சொல்லுது, நீ செலுத்தும் காணிக்கைகளையும் உன் சர்வ அங்கத்தையும் செலுத்துகிறதான பலியையும் அவர் பிரியமாய் ஏற்றுக்கொண்டு உன் மன விருப்பத்தின்படி தந்தருளி உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுகிறவராயிருப்பார். முழங்கால் போடுவோமா, ஜபிப்போமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக, பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக, என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவாண்டவரே இதை நம்பும் உம்மடிமை. கொஞ்சம் காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பலியாம் என்றும் ஏற்றுக்கொள்ளுகிற தேவன், எங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறதான தேவன், எங்களுடைய ஆலோசனைகளுக்கு துணை நிற்கிறதான தேவன். இந்த நாளில் உம்முடைய சமூகத்திலே நீர் தந்த வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் அர்ப்பணித்திருக்கிறேன். தங்கள் காணிக்கையை செலுத்தும் போது உம்மை தம்முடைய ராஜாவென்றும், நீரே அவர்களுடைய தேவன் என்றும், நீரே அவர்களுடைய எல்லா பலவீனங்களையும் சுமந்து தீர்த்தவர் என்றும் அறிந்து உம்மை மகிமைப்படுத்தும் போது அந்த மகிமையாகிய காரியம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைபாடுகள், உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை சந்திக்க போதுமானதாக இருக்கிறபடியால் நன்றி. அப்படியே செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இப்போ